சினிமா பைனான்ஸ் சேர் முகுன் சந்த் போத்ராவின் அவதூறு வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாத காரணத்தால் இயக்குநர் ஆர் கே செல்வமணிக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பித்து சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை சவுகார்பேட்டை மின்ட் தெருவில் நிதி நிறுவனம் மற்றும் வைர மதிப்பீட்டு நிறுவனம் நடத்தி வந்தவர் பைனான்சியர் முகுன் சந்த் போத்ரா. சினிமா தயாரிப்பாளர்கள், நடிகர் நடிகைகள் மற்றும் தொழிலதிபர்களுக்கு வட்டிக்கு கடன் கொடுத்து வசூலிக்கும் தொழில் செய்து வந்தார். கந்து வட்டி வசூலிப்பதாக இவர் மீது திரைப்படத்துறையினர் பலர் புகார் தெரிவித்திருந்தனர். பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தொடர்பாக ரஜினிகாந்த் உட்பட ஏராளமான சினிமா நட்சத்திரங்கள் மீது முகுன் சந்த் போத்ராவும் வழக்குகள் தொடர்ந்திருந்தார். இந்நிலையில் 2016 இயக்குனர் ஆர் கே செல்வமணி மற்றும் காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ அருள் அன்பரசு ஆகியோர் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி அளித்திருந்தனர். அப்போது தன்னை பற்றி தவறான கருத்துக்களை தெரிவித்ததாக ஆர் கே செல்வமணி, அருள் அன்பரசு ஆகியோர் மீது சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் போத்ரா அவதூறு வழக்கு தொடர்ந்தார். முகுன் சந்த் போத்ரா இறந்த பின்னர் இந்த வழக்கை அவரது மகன் ககன் போத்ரா நடத்தி வருகிறார். இந்த வழக்கு 15வது மேஜிஸ்ட்ரேட் முன்பு விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே சம்மன் அனுப்பியும் விசாரணைக்கு ஆர் கே செல்வமணி ஆஜராகவில்லை. அவர் சார்பில் வழக்கறிஞர்களும் ஆஜராகவில்லை. இதனால் செல்வமணிக்கு எதிரான ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்டை நீதிபதி பிறப்பித்தார். வழக்கு விசாரணையை வரும் செப்டம்பர் 22 தள்ளி வைத்தும் உத்தரவிட்டார். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு